கண்டால் அவர்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொள்வது பலரின் வழக்கம். ஆனால் தன் மீது எவ்வளவு பிரியம் கொண்டிருந்தாலும் செல்ஃபி எடுக்கும் போது செல்போன்களை பிடிக்க எறிவது நடிகர் சிவகுமாரின் வழக்கம். ரசிகரால் அணிவிக்கப்படவிருந்த சால்வையை தூக்கி எறிந்த காட்சிகள் இணையதளங்களில் பரவி வருகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடிகரும் அரசியல்வாதியுமான பழகருப்பையாவின் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் பழநெடுமாறன், நடிகர் சிவகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி மேடையில் பேசிய நடிகர் சிவகுமார் தன் பழைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென முகம் சுழித்தவாறே சென்ற சிவகுமார் பழகருப்பையாவின் காலில் விழுந்ததால் கூட்டத்தினரிடையே சலசலப்பு ஏற்பட்டது. மேலும் நிகழ்ச்சி முடிந்து கிளம்பிய சிவகுமாருக்கு அங்கிருந்த வயதான ரசிகர் ஒருவர் பொன்னாடை கொடுக்க முயன்றார். ஆனால் இதை கண்ட சிவகுமார் பொன்னாடையை பிடுங்கி கோபமாக தூக்கி எறிந்தார். நடிகருக்கு மரியாதை செலுத்த போய் அனைவரின் முன்பும் அவமானமடைந்த அந்த முதியவர் தலை கவிழ்ந்தவாறே நின்றது அங்கிருந்தவர்களை விரக்தியடைய வைத்தது. இதனை கவனித்த நெட்டிசன்கள் செல்போன்களை தட்டிவிட்ட சிவகுமாருக்கு இன்னும் கோபம் தணியவில்லையோ என கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்.